Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மறுபடியாக உங்களுக்கு வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். தேவன் தாமே எங்களோடு இருந்து மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை கேட்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அவர் கனப்படுத்துகிறார். இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 20:1 நாம் தியானிக்க கேட்போங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார் ஆக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஆம் தேவ ஜனமே, தேவன் தாமே நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். அன்னாளுடைய ஜெபத்தை தேவனுக்கு கர்த்தர் கனப்படுத்தினார். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட ஒரு தருவாய்வுல இருக்கிற தேவ ஜனங்களுக்கு இந்த அன்னாலின் ஜெபம் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை தொடவண்ணமாக நான் விசேஷமாக உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்னால் மனக்கசந்து தேவனுக்கு முன்பாக அழுந்தார். தேவன் தாமே அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு தேவன் ஒரு அருமையான ஆண் குழந்தை கொடுத்தார். அவருடைய பேரு சாமியலாக மாறினது. வரப்போகிற நாட்களுக்கு அந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் விளக்க செய்தார். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கனப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக தேவ மனுஷனை பார்க்க போகும்போது யாபேஸ் என்ற ஒரு மனுஷனை பார்க்க கேட்கிறோம். யாபேஸ் தேவனிடத்தில் முறையிட்டார். ஆண்டவரே, என்னுடைய எல்லைகளை நீங்கள் விசாலப்படுத்தபடியாக உங்களிடத்தில் நான் விண்ணப்பம் செய்கிறேன். பாருங்க, நாம் யோசிக்கலாம், சுயமாக ஜெபித்தாருன்னு சொல்லி நாம் ஜெபிக்க கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் யாபேசுடைய ஜெபத்தை கனப்படுத்தி அவனுடைய ஜெபத்துக்கு தேவனை கர்த்தர் பதில் தந்தாருன்னு சொல்லி. இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறதை போல் காணப்படுகிறது. ஆண்டவர் தாமே யாபேசுக்கு விளங்கின அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் தரும்படியாக ஆண்டவர் மகத்துள்ளவராக காணப்படுகிறது. தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சமர்ப்பணமாக நீங்கள் ஒப்புக்கொண்டுங்க. ஆண்டவர் தாமே விசேஷத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மகத்துள்ளவராக இருக்கிறார். God listens to your prayer. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுதுமே என்னுடைய சபையில நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் தன்னுடைய ஜெப வாழ்க்கை காட்டிலும் அவன் பெரியவன் அல்ல. When we start praying, God listens to our cry. God loves to listen to our prayer. ஒவ்வொரு நாளும் தேவன் தாமே நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். இந்த இடைவிடாத ஜெபிக்கிற அந்த அனுபவசாலிகளாக நீங்களும் நானும் மாறவனவாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில ராஜா, ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் கேட்கும்படியாக நான் விசேஷமாக பிரார்த்திக்கிறேன். தகப்பனே, அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டீர். யாபேசின் எல்லைகளை விசாலப்படுத்தபடியாக அவருடைய ஜெபத்தையும் நீங்கள் கேட்டீங்க. தகப்பனே, சகாயு என்ற மனுஷன் நான் இயேசுவை கண்டால் போதும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரே அந்த மரண மேலே ஏறி ராஜா இயேசுவை காணும்படியாக அவர் வாஞ்சித்தார். கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு ஆண்டவரே அவருடைய வீட்டுக்குள் பிரவேசித்து ஆண்டவரே இந்த நாள் இந்த வீட்டுக்குள் சுவிசேஷம் ரட்சிப்பு உண்டானதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவன் தாமே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே இரத்த கோட்டைகளை நீங்கள் மூடி மறைத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, அரவணிங்க. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.